ஓம் நம சிவாய. ஐந்து காரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து அதிகப்படியாக மூணே மாசத்துல எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும். நேரில் வர முடியாதவங்களுக்கு கொரியர் மூலியமா கூட அனுப்பி வைக்கப்படும். இடம் சேலம் மாவட்டம் பாலப்பாடி பக்கத்துல டோல்கேட். அந்த டோல்கேட் பக்கத்துல சின்ன கிராமம் வெள்ளாலகுண்டம். என்னை பார்க்கணும், என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி போன் பண்ணிட்டு வாங்க. அந்த ராஜலிங்கேஸ்வர சிவன் திருப்பணியில பங்கெடுத்துங்க. உங்களால முடிஞ்ச காணிக்கையை கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பர்ல போட்டு விடுங்க. நீங்க கொடுக்குற காணிக்கை எல்லாமே பாத்தீங்களா, அந்த ராஜலிங்கேஸ்வர சிவன் கோயிலுக்கு தான் போய் சேரும். அதனால உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவியை அந்த ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்துக்கு செய்யுங்க. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம், வாழ்க்கையில எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் எல்லா பரிகாரங்களும் ஒளி மறைவில்லாம அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவன்கிட்ட கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்கிற முழு நம்பிக்கையோட செஞ்சுக்கிட்டு வாங்க. எங்க வீட்டுல தங்கமே சேர மாட்டேனது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் இந்த சொல்ற இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணிக்கிட்டு வாங்க. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல இருக்கிற தங்கம் நகை அடகு கடைக்கு போகக்கூடாது, பேங்குக்கு போகக்கூடாது. உங்க வீட்டுல இருக்கிற தங்கம் உங்க வீட்டுல இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிக்கலாம். தங்க பெட்டி இருக்கிற இடத்துல அப்படின்னா பாத்தீங்களா, பீரோல உள்ளறையிலயா இருந்தாலும் சரி, வெளியறையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பொட்டியில போட்டு பூட்டி வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு அந்த நகையை நீங்க எங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நான் சொல்ற இந்த பொருளை நீங்க வச்சீங்களா, அந்த நகை அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அடமானத்துக்கு போகாது, தேவையில்லாத செலவுகளும் உங்க வீட்டுல வராது, மேலும் மேலும் உங்களுக்கு தங்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்களா, இதுக்கு தேவையான பொருள் பச்சை கற்பூரம் கொஞ்சமா எடுத்துங்க. அது கூட பாத்தீங்களா வில்வ இலை ஒரு ஏழு இலை இருந்தா எடுத்துங்க. ஒரே ஒரு அரச இலை அது ஒன்று இருந்தால் எடுத்துங்க. அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக துளசி தலை அது கொஞ்சம் இருந்தால் எடுத்துங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு துணியில் கட்டி வைக்கணும். கட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கிற பித்தளை மோதிரமோ அப்படி இல்லைன்னா செம்பு மோதிரமோ அந்த மோதிரமோ இல்லை ஏதோ ஒரு தூடோ எதா இருந்தாலும் பரவாயில்ல, பித்தளை சம்மந்தப்பட்டது இல்லை செம்பு சம்மந்தப்பட்டது அது இருந்தால் இது கூட சேர்த்து நல்லா முடி போட்டு கட்டி உங்களுடைய பீரோவில் வச்சுருங்க. தங்கத்தை கட்ட தேவையில்லை. நான் சொல்கிற இந்த பொருளை மட்டும் சேர்த்து கட்டி நீங்கள் பீரோவில் தங்கம் இருக்கிற இடத்துல நீங்க வச்சுக்கிட்டீங்களா, உங்க வீட்டுல இருக்கிற தங்கம் உங்ககிட்டே இருக்கும், எங்கேயும் வீண் விரயத்துக்கு போகாது, பேங்க்கு போகாது, உங்களுக்கு மேலும் மேலும் தங்கங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும். 15 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி இல்லைன்னா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு இந்த பொருள்ல அதுல பாத்தீங்களா இலை காஞ்சி போயிடும், தூக்கி போட்டுட்டு மறுபடியும் வேற இலையை எடுத்து அதுலயே அப்படியே வச்சு நீங்க இது பண்ணிட்டு வாங்க. இது பாத்தீங்களா நான் மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா, அதுல இருக்கிற அந்த மோதிரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லா பொருளையும் கொண்டு போய் ஓடுற தண்ணியில விட்டுருங்க. அப்படி இல்லை கால்படாத இடத்துல போட்டுருங்க. இதெல்லாம் என்னால அங்க போய் போட முடியாதுன்னா வீட்டுல ஒரு பூஜை அறையில வச்சு எரிச்சிருங்க, தப்பே கிடையாது. இப்படி நீங்க உங்க வீட்டுல நீங்க தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்களா உங்க வீட்டுல தங்கங்கள் ரொம்ப சேர ஆரம்பிக்கும், உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சமும் இருக்கும். நீங்க இந்த பொருள் ஒரு உதாரணத்துக்கு பச்சை கருப்பூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த இதை வச்சு சொல்லிட்டே இருக்கலாம். நிறைய விஷயத்த நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். பச்சை கற்பூரத்துக்கு அப்படி ஒரு ஆக்ரோஷமான சக்தி இருக்கும், இருக்கக்கூடிய தன்மைகள் அதிகமா இருக்கும், எதையுமே உருவாக்கக்கூடிய தன்மைகள் அதிகமா இருக்கும். அந்த பச்சை கற்பூரம் உங்களுடைய பீரோவில் உங்களுடைய கல்லாப்பட்டியில் அப்படி இல்லை உங்களுடைய நகைப்பெட்டியில் நீங்க வச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், எந்த ஒரு வீண் விரைய செலவுகளும் உங்களுக்கு வராது. பச்சை கற்பூரம் வில்வ இலை கிராம்பு அது இல்லாம பாத்தீங்கன்னா துளசி இலை இது எல்லாமே சேர்த்து கட்டிட்டு அதுல கொஞ்சமா ஏதாவது பித்தளை இல்ல செம்பு ஏதாவது ஒரு மோதிரம் தான் உள்ள போட்டு ஒரு மஞ்சள் தூள்ல கட்டி எடுத்து வச்சிருங்க. உங்க வீட்டுல எப்பயுமே தங்கங்கள் நிறைஞ்சு சேர்ந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளை அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும், வாழ்க்கையில சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க. தொடர்ந்து பண்றதோட முடியல இதனால செய்யவே முடியாது அப்படின்னு நினைச்சுன்னா ஒரு முறையாவது இதை செஞ்சு உங்களுடைய பீரோல வச்சிருங்க, அப்படின்லாம் நகை இருக்கிற இடத்துல வச்சிருங்க. இது எல்லாமே நாளை இப்ப ஒரு உதாரணம் துளசி தலை கிடைக்காத சாமி அரச இலை கிடைக்காத சாமி அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா, பச்சை கருப்பூரமும் வெறும் அந்த செம்பு மோதிரமும் ரெண்டு இருந்தா கூட போதும். எடுத்து நீங்க இதை முடி போட்டு உங்களுடைய கல்லாப்பட்டியில அப்படின்லாம் நீங்க அந்த நகை வைக்கிற இடத்துல வச்சிருங்க. உங்க வீட்டுல நகைகள் சேர்ந்துகிட்டே இருக்கும், நகை வீண் விரையமா ஆகாது, பேங்குக்கு போகாது. தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க, உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும். என்கிட்ட ஏதாவது நீங்க பேசணும் அப்படின்னா எப்ப வேணா போன் பண்ணி பேசுங்க, எந்த விஷயமாலும் போன் பண்ணி கேளுங்க. என்கிட்ட நீங்க பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்களா அதிகபட்சம் மூணே மாசத்துல எல்லா பிரச்சனைக்கும் முடிவுக்கும் வந்துடும். நேர்ல வர முடியாதவங்களுக்கு கொரியர் மூலியமா கூட அனுப்பி வைப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்.